சரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா கரிசல் குயில், கரிசல் இலக்கியத்தின் முன்னத்தியர், இன்னும் நிறைய அடைமொழிக்கு சொந்தக்காரர், கரிசல் வட்டாரத்தினுடைய மொழியை ஒளியாக்கியவர், இப்படி பல வகை சொந்தக்காரரான கீராவின் பெயர் எழுத்துக்களை உலகெல்லாம் சஞ்சரிக்க செய்யும் இலக்கிய கூட்டங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. ஏன்னா இதற்கு முன் இந்த படைப்பாளிகளுக்கெல்லாம் இப்படி நடந்ததா அப்படின்றது ஒரு பெரிய பேருதான் என்றுதான் சொல்ல வேண்டும். கீராவுக்கு கிடைத்த பெரிய பேர். அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டம் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இந்த நேரம் நான் வந்து நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கீராவினுடைய நினைவு பொலிவாக என்னோடு சேர்ந்து பேச இருக்கும் ஐந்து ஆளுமைகள், அவர்களையும் இந்த நேரம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லிதான் வந்து பெருமைப்படுத்த வேண்டும். இருந்தாலும் தொடர்ந்து கொடுத்த ஒரு 10 நிமிடம் அப்படின்றதுனால மனதிற்குள்ள பெருமையும் மகிழ்ச்சியும் நிறையவே இருக்கிறது. அதனால அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லி என் இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் கீராவினுடைய எழுத்துக்களை வாசிப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கூட்டங்களை முன்னெடுத்து அத்தனை பேருக்கும் இந்த நேரம் நான் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் நன்றியையும் நண்பர்கள் வட்டாரத்துக்கு சொல்லிக் கொள்கிறேன். நான் எடுத்த சிறுகதை வந்து கொத்தை பருத்தி. ஏன்னா கொத்தை பருத்தி வந்து கல்கி தீபாவளி மலவர் 1982 அவர் எழுதியிருக்கிறாரு. 6 பக்க சிறுகதை தான். ஏன்னா ஏன் கீரா வந்து நம்ம பேராசிரியர் அசோக்குமார் அவர்கள் சொன்னது போல திருக்குறள் போல கீரா பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய கதைகள் எல்லாமே 3 பக்கம் 4 பக்கம் எடுத்த உடனே படிச்சிடலாம். அது அதை விட இன்னொன்னு, ஒவ்வொரு கதையிலையும் அவருடைய அவருக்கே உரிய ஒரு நையாண்டி, நக்கல், கேலி, அதுல ஒரு உவமை, அதுல ஒரு வட்டார வழக்கு சொல்லு, அதுல ஒரு சுலபம், இப்படி வைக்கிறதுனால அந்த 3 பக்க கதையிலையும் என்னமோ உலகத்துல எந்த ஒரு ஏசி ரூம், குளிரூட்டப்பட்ட அறையில உட்கார்ந்து பேசினாலும் கூட நம்மளுக்கு நம்ம ஊர்ல இருந்து பேசின மாதிரியே ஒரு நினைவை தூண்டக்கூடிய ஒரு உணர்வு தர்றதுதான் கீராவினுடைய படைப்புகள். அப்படிப்பட்ட படைப்புகளை காலத்தால் அழிக்க முடியாத ஒரு படைப்பை தந்தவர் தான் அந்த எழுத்துலகின் பீஷ்மர், கதாநாயகர் கீரா. கீரா அவர்களுடைய கொத்தை பருத்தி அப்படின்னு பார்க்கிறப்ப, அவர் இந்த நம்ம விவசாய கரிசல் நிலத்துல பருத்தி விளைவிக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நிலத்திலையும் ஒவ்வொரு விளை பொருளுக்கு கொத்தை பருத்தி, நல்ல விளைச்சல் உரிய பருத்தி, கொத்தை பருத்தி, அது மாதிரி மிளகாயிலையும் அந்த கடைசியில இருக்கிற மிளகாய்க்கு சண்டு மிளகாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து மிக குறைந்த விலையில் விற்கப்படும் அந்த மிளகாயில. அது போல இங்க பருத்திக்கு அவர் சொல்றார் கொத்தை பருத்தி. நான் சிறுகதையை தொடங்குறப்ப அதுல முக்கியமான கதாபாத்திரம் கோனேரி சென்னைய நாயக்கர். அதுல அவர் சொல்ற செங்கண்ணாவினுடைய சொல்றாரு, கோனேரி செங்கண்ணாவின் குடும்பத்தை பற்றி விசாரிக்கவா வேண்டும், பெயரை சொன்னாலே சுத்துப்பட்டிகளில் அடே அப்பா அவளுக்கு என்ன என்று சொல்லும் வாய்கள். அதுல சொல்றாரு பெயருக்கு இப்பவும் குறைச்சல் இல்லை சொல்லிட்டு பெயர் இருந்து என்ன நாக்கு வலிக்கவா அப்படிங்கிறாரு. இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க பேரு பெத்த பேரு தாக நீளு இல்ல நீளு எதும்பாங்க, பேருதான் பெரிய பேரா இருக்கு ஆனா குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த காலத்துல கரிசல் நிலத்துல அவருக்கு ஏகப்பட்ட ஏக்கர் அந்த ஊர்லயே அவர் பெரிய விவசாய சம்சாரி வீடா இருக்கிறார். அவருக்கு வந்து 8 பொம்பளை பிள்ளைங்க 6 ஆம்பளை பிள்ளைகளாக பெரிய குடும்பமாக இருக்கிறார், பெரிய விவசாய குடும்பம். இதுல அவரை கதையினுடைய சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த வீட்டுல பெண் எடுக்க வர்றவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு கலெக்டர் வர்றாரு, சப் கலெக்டருக்கு பொண்ணு கேட்கறதுக்காக வர்றாங்க அந்த விவசாய குடும்பத்துல. அப்ப இந்த கோனேரி செங்கண்ணா கேக்குறாரு உங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கு என்னன்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு எங்களுக்கும் ஒரு காலத்துல ரங்கவிலாஸ் மாதிரி வீடெல்லாம் இருந்துச்சு, நிறைய காடு புலம் எல்லாம் இருந்துச்சு, ஊர்லயே மெச்சுற மாதிரி பண்ணைகள் எல்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் காடு கரையெல்லாம் வித்துதான் என் பையனை படிக்க வச்சோம், படிக்க வச்சுதான் அவன் இப்ப டெப்டி கலெக்டரா இருக்கான், கூடிய சீக்கிரம் கலெக்டர் ஆயிடுவான், கை நிறைய சம்பாதிப்பான், படிப்பு ஒண்ணுதான் பெருசுன்னு படிக்க வச்சுட்டோம், எல்லாத்தையும் வித்து அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த கோனேரி செங்கண்ணா சொல்லுவாரு என்ன அண்ணாலும் படிப்பு எதற்குன்ற மாதிரி எல்லாத்தையும் வித்துட்டீங்களா, ஏன்னா ஒரு காலத்துல கிராமத்துல பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு உழவு மாடும் மாட்டு வண்டி இருந்தா போதும்
இல்ல விவசாய நிலம் இருந்தா போதும், அவர் படிச்சிருக்காரா படிக்கலையான்னு கேட்க மாட்டாங்க. விவசாயம் செஞ்சாவது, ஒரு மாட்டு வண்டி ஓட்டியாவது, ஒரு உழுது செஞ்சாவது பிள்ளைய காப்பாத்திடுவாரு, குடும்பத்தை கரையேத்திடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அந்த மாப்பிள்ளைய தேடிதான் பொண்ணு கொடுப்பாங்க முந்தி காலத்துல எல்லாம். அதுக்கு பிறகான காலகட்டத்துலதான் விவசாயம் மழை பொய்த்து விவசாயம் எல்லாம் பொய்த்து விட்ட பிறகுதான் விவசாயிகளின் பாடு வந்து பெரும் பாடான ஆன பிறகுதான் கால் காசு ஆனாலும் கவர்மெண்ட் உத்தியோகமா இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்த பிறகுதான் இந்த விவசாயிகளுடைய நிலை எப்படியெல்லாம் வந்து மாறிடுச்சு, மக்களுடைய மனநிலை எப்படி மாறிடுச்சுன்றத அந்த கதையில அழகா பதிவு செஞ்சிருப்பாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த வீட்டுல பொண்ணு பார்க்க வர்றப்ப அந்த கோனேரி செங்கன்னா இப்படி கலெக்டருக்கெல்லாம் நாங்க கொடுக்க முடியாது, நம்மளுக்கு நிலை இல்லை புலை இல்லை, அவ்வளவு ஒரு கேவலமாக ஒரு பார்வை பாக்குறாரு எல்லாம் செய்யறாரு. அப்படிப்பட்ட செங்கன்னாவுக்கு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பேற்பட்ட குடும்பத்துக்கு சீமையிலாம்பட்ட நாயக்கன் வந்தான் பொண்ணு பார்க்க, கோனேரிக்கு 7 பொம்பளை பிள்ளைக 6 ஆம்பளை பிள்ளைக, ஒவ்வொரு செய்தியாக எப்படி கடத்துறாங்கன்றதையே ஒரு பெரிய கதையா சொல்லி போவார். ஒவ்வொரு ஜன்னல் இடுக்கு வழியாக, ஒரு கதவு இடுக்கு வழியாக உள்ள இருக்கிற பெண்களுக்கு வரிசையாக வந்த மாப்பிள்ளையினுடைய கதையெல்லாம் சொல்லிட்டே போவார். அப்ப வந்தட்டி நாயக்கர் அவர் தான் பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு, அவர் சொல்வாரு, அவர் கை நினைக்க மறுத்ததும் செய்தி வீட்டினுள்ளே பரவியது. ஏன்னா வந்தட்டி நாயக்கர் வீட்டு பெண்கள் வந்து ஜன்னல் வழியாகவும் கதவு இடுக்கு வழியாகவும் கவனித்தார்கள். அவருடைய வீட்டு பெயரையும் கோத்திரத்தின் பெயரையும் அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தது. இதெல்லாம் அறிஞ்சுள்ள ஆசவலாக இருந்தது. ஆனா அவருக்கு அவருக்கு நிலா ஒண்ணு இல்லைன்றதுதான் பெரிய பாடாக இருந்தது கோனேரி செங்கன்னாவுக்கு. அதனாலவே அவர் வந்து அன்னைக்கு பொண்ணு கொடுக்க மறுத்து விட்டார். ஏன்னா வந்தவர் வந்து அவருடைய தங்க பிரேம் போட்ட கண்ணாடியும் அவருடைய வழுக்கு தலையும் பார்க்க அழகாதான் இருந்தது, அத்தனையும் இருந்து என்ன, ஆனாலும் என்ன நிலம் போல இல்லையே அப்படின்றத பெரிய விவசாயியுடைய கவலையா இருந்தது. அதனாலதான் அங்க வந்து கீரா சொல்லியிருப்பாரு, சம்சாரி வாழ கத்துக்கிறவன், பாடுகளை அறிந்தவன் சம்சாரி, பாடுகளை வாழ தெரியாதவன் வந்து சன்னியாசிம்பர். அதான் சம்சாரி ராஜா சன்னியாசி நாயிம்பர். அதே மாதிரி அவர் வந்து அந்த 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 பெரிய குடும்பத்துல கடைசியில அவர் மருமகள் எல்லாம் மகாலட்சுமின்னு சொல்லி அவர் சொல்வாரு, அந்த குடும்ப சொத்துக்கள் எல்லாம் பங்கிட்டு ஒவ்வொருத்தங்களும் வீட்டுக்குள்ள தனித்தனி சமையல் அறையா வச்சு அந்த வீடு எல்லாம் எப்படி அலங்கோலம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப அவர் சொல்றாரு, பார்த்தா ரொம்ப பகுத்தா கொஞ்சம் அப்படின்பாரு. ஏன்னா இப்பயும் அந்த சுலபம் வந்து ஊர்ல இருக்கு. எப்படின்னா நிறைய சொத்து பத்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தாதான் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும், பிள்ளை குட்டி இருக்கிறவங்களுக்கு பகுத்து கொடுத்தா அது கொஞ்சோண்டி போயிடும். நம்ம வீட்டிலயே நிறைய தீம்பண்டம் வந்து ஒரு பெரிய பாக்கெட்ல இருக்கும், அது 6 பிள்ளைகளுக்கு பகுத்து கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அதத்தான் அவர் சொல்வாரு, பார்த்தா ரொம்ப பகுத்தா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. என்ன சொல்வாரு அப்படின்னா, இத்தனை எல்லாம் இப்படிப்பட்ட சம்பாஷணை எல்லாம் தொடர்ந்து போயிட்டே இருந்தது, அந்த நடந்த சம்பந்தங்களை எல்லாம் செயலான இயற்கையான சம்சாரிகளான அவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, இப்ப அவர்கிட்ட பொண்ணு கேட்டு வர்றப்ப இந்த கோனேரி செங்கண்ணாவுக்கு 50 வயசுதான் இருந்திருக்கும். இதே செங்கண்ணா தன்னுடைய பேரனுக்கு பொண்ணு கேட்டு அலையோ அலையோன்னு அலைகிறாரு. எப்ப அப்படின்னா 80 வயசுல அலைகிறாரு. ஒரு கம்பல் லொக்கு லொக்கு டொக்கு டொக்குன்னு ஊனிக்கிட்டு ஊர் ஊரா பொண்ணு தேடி அலைகிறாரு, எவனும் கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா அப்ப நிலைமை மாறிவிட்டது. இவருக்கு நிலமுலா இருக்கு, 10 ஏக்கர் நிலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் கேட்கிறவங்க எல்லாம் கால் துட்டு காசானாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்களே தவிர நிலமுலத்தை யாரும் பார்க்கல அப்படின்றத கதையை கொண்டு போயிருப்பார். அப்ப அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நிலைமை கிடையாது என்ற உள்ளதை சொன்ன அந்த கலெக்டர் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட அப்படி சொல்றாரு. அந்த கோனேரி செங்கண்ணாவுடைய பேரனுக்கு பாக்குறப்ப அவருடைய அந்த காலத்து நினப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, கலெக்டரா இருந்தா அவனுக்கு மட்டும்தான் அது பிரயோஜனம், நாளைக்கு அந்த கலெக்டருக்கு கல்யாணம் கட்டிட்டு போன மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் பொண்ணு நடுத்தருவுல நிப்பா, அவளுக்குன்னு ஒரு நில போல இருந்தா அதுல குத்தி கிளறி ஏதோ விதைச்சி அவ வயிற்றுப்பாட்டை நிரப்பிக்கிடுவா, அதுக்காகத்தான் நாங்க நிலபுலம் இருக்கிற வீட்டுல பொண்ணு கொடுக்குறோம், அதனால படிச்சவன் இருந்தா படிச்சவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட அந்த கோனேரி செங்கன்னா தான் தாம் பேரனுக்கு வயசு ஏறிட்டே போகுது, 31 வயசு ஆயிடுச்சு, 2 வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வந்துச்சோம், 32 பிறந்துருச்சுன்னா அடுத்து ஒரு வருஷம் போயிருமே அப்படின்னு மனசுக்குள்ள ஏக்க இருக்கு மூத்த பேரனுக்கு பொண்ணு பாக்குறதுல. அப்படி அவரு சொல்றாரு, வீட்டுக்கு அந்த மகாலட்சுமி எல்லாம் எப்படி
பங்கு போட்டுட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு இன்னைக்கு காலகட்டத்துல பெண்கள் வந்து எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய விரும்புறாங்க, சொத்து சுகம் எல்லாம் வேண்டாம், படிச்சு வேலைக்கு போனா போதும் அப்படின்ற சொல்றாரு. பிறந்த வீட்டிலிருந்து தளதளவென்று பசலி கொடியாய் வந்தவர்கள் தாங்க முடியாத உழைப்பால் காஞ்சி கருவாடாய் போவதில்லை. ஏன்னா பிறந்த வீட்டுல இருந்து பசலக்கொடி மாதிரி வர்றவங்க இங்க வந்து கசக்காட்டுல வேலை செஞ்சு காஞ்சி கருவாடா போறதுக்கு யாரு விரும்புறது கிடையாது. இனிமேல் என்று தீர்மானித்து விட்டார்கள். சிகப்பு நிறமெல்லாம் மங்கி சூரிய சூட்டினால் கறிக்கட்டையாக ஏன் போக வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்துட்டார்கள். ஏன் வெயில போய் கறிக்கட்டையா போகணும்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு இருக்கிற பொம்பளைங்க அப்படி சொல்லிட்டு. சம்சாரியை கட்டி கொண்டதனால் விவசாய கூலி பெண்களுக்கு இருக்கும் ஓய்வு கூட தங்களுக்கு இல்லையே என்று கலந்து கொண்டார்கள். ஏன்னா விவசாயிகளை கட்டிட்டு கூலி பெண்களுக்கு இருக்கிற ஓய்வு கூட இந்த விவசாய சம்சாரி வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இல்ல அப்படின்றத பெண்கள் எல்லாம் அறிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காத்துட்டு சம்பளமானாலும் கவர்மெண்ட் சம்பளம் இருக்கணும், மாசம் 200 சம்பாதிக்கிற வாட்ச்மேன் வேலை இருந்தாலும் பரவாயில்லன்றாரு. அன்னைக்கு சப் கலெக்டர் வேலை வர்றப்ப வேண்டான்னு சொன்ன அதே கோனேரி செங்கண்ணாவுடைய பேரனுக்கு இன்னைக்கு வாட்ச்மேன் இருந்தா கூட பரவாயில்லன்னு கேக்குற பொம்பளைகளா ஆயிட்டாங்களே, நான் இத்தனை சொத்து பத்தி இருந்தோம் அப்படின்னு ஒரு ஏக்க தவிப்பு அந்த சம்சாரிக்கு இருக்கிறதை பதிவு செய்யற. அப்ப அவர் சொல்றாரு, காப்பட்டி அரிசி பொங்க வீட்டுல இருக்கிற பெண்களுடைய நிலையை சொல்றாரு. இதுக்கெல்லாம் பெண்கள் சுகப்பட்டு போனதுனால வீட்டுல இருக்கதான் வெளும் விரும்புறாங்களே தவிர வேலைக்கு போக விரும்பல, கரசக்காட்டுக்கு வெயில்ல காய விரும்பலன்றத பதிவு செய்யற. காப்படி அரிசி பொங்க தின்னுட்டு லாத்தலா ஒரு சினிமாவோ நாடகமோ போக, நல்லா படுத்து எந்திரிக்க, ஒரு பிள்ளையோ ரெண்டோ பெத்துக்கிட்டு குடும்ப கட்டுப்பாடு செய்துக்கிட இப்படி ஆயிட்டது பொழப்பு அப்படின்றாரு. எப்படி அதுதான் அவர் சொல்வாரு. இன்னொன்னு சொல்வாரு, இன்னைக்கெல்லாம் அவரு போற போக்குல சொல்வாரு, இன்னைக்கு ஏன் இட்லி எல்லாம் நிறைய பேர் பக்குவமா வரல, இட்லி வந்து ஒவ்வொரு சிலருக்கு பெரிய ரோதனையா இருக்கு, அது கனமா இருக்குன்றாங்க, சப்பட்டையா இருக்குன்றாங்க, பிசு பிசுன்னு இருக்குன்றாங்க அப்படின்றதுக்கு கீரா சொல்றாரு, இட்லி அவிக்கிறது கூட ஒரு கலை இருக்குன்ற சொல்றாரு. ஏன் அப்படின்னா இட்லி மாவு அரைக்கிறப்ப நம்ம வீட்டு பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்க சீரியல் நாடகத்தை பார்த்துட்டே அரைக்கிறாங்க. அது பக்கத்துல உளுந்து போட்டேன்னா அப்பப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தணும், அங்க எங்க தண்ணி ஊத்துறாங்க, கண்ணுலதான் தண்ணி வருது அப்படின்றாரு. அத மாதிரி போற போக்குல அவர் சொல்லிட்டே போற சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தலைகீழாய் நின்னு பார்த்தார் கோனேரி, பல இடங்களிலும் போய் மூத்த பேரனுக்கு 31 வயசாயிடுச்சு, அடுத்த வருஷம் ரெட்டை வயசு வந்துரும், அதுக்குள்ளவாது முடிச்சிடணுமே கல்யாணத்தை என்று தவுதாயப்பட்டு அலைகிறார். அப்படி ரொம்ப பேரனுக்காக கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லி வயசான காலத்துல வீடு வீடா ஊரு ஊரா தேடி அலைகிறாரு. ஆனாலும் பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு ஒரு பாடா, சம்சாரியினுடைய நிலை எப்படியெல்லாம் இருக்குன்றதை சொல்லிட்டு போற. கடைசியில் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, போனேரி மனமுடைஞ்சு போனார், என்னடா இளவா போச்சு, இளவிலையும் பேரளவா போயிருக்கே, கடைசிலையும் சம்சாரி கொத்தை பருத்தியிலும் கேவலமா போயிட்டானே, ச்சே சிரிப்பு தான் வந்தது கோணல் சிரிப்பு, அந்த காலத்திலே ஜில்லா கலெக்டருக்கே பொண்ணு கிடையாதுடா, பொண்ணு சொன்ன பாவம் வந்து இப்போ பிடிச்சிருக்கு என்று சொல்லி சிரித்து கொண்டார். ஏன்னா சொல்றாரு எப்படின்னா, அந்த காலத்துல ஜில்லா கலெக்டருக்கே பொண்ணு இல்லைன்னு சொன்ன அந்த பாவம் தான் இப்ப 80 வயசுல எனக்கு பேரனுக்கு பொண்ணு கிடைக்காம நான் இவ்வளவு அலையோ அலையிறோனோ அப்படின்னு அவர் கதையை முடிச்சிருக்கிறாரு. அப்ப இந்த கதையில என்னெல்லாம் சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒண்ணு விவசாயினுடைய சம்சாரிகளுடைய நிலைய சொல்றாரு. அந்த கரிசல் பூமி அப்படின்றதை வெறும் கரிசல், வானம் பார்த்த பூமி, மானாவரி நிலம் சொல்லுவோம், வானம் மழை எப்ப பெய்யுதோ அப்ப மட்டும்தான் விளைச்சல், அதை சொல்ற அவரு இந்த கரிசல் வந்து நெய் கரிசல் அப்படின்னு சொல்றாரு. நெய் கரிசல் அவிரி விளைத்தாலும் அது பொன்னவிரிதான், இருந்தாலும் விவசாயிக்கு கிடைப்பது வெறும் மண்ணுதான் அப்படின்ற. அதே போலதான் இந்த நிலத்துல அவர் சொல்றாரு என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்றத சுருக்கமா ஒரு 2 நிமிஷத்துல மொத்த கதையும் சொல்லிடுறேன். அப்ப அந்த விவசாயினுடைய பாடு, ஒரு கூட்டு குடும்பம் எப்படி வந்து நிலை குலைஞ்சி ஒரு தனி குடும்ப வகைக்கு வந்துருது, மக்களுடைய எண்ணங்கள்ல சம்சாரியினுடைய நிலைப்பாடை புரியாம அது ஒரு அரசு ஒரு ஒரு நிறுவனமாக்கப்பட்ட ஒரு சூழலில் விவசாயத்தை விட்டு ஒரு வேலைக்கு போனாதான் மரியாதை என்ற மக்களினுடைய நிலை வந்துருச்சு, அதனால விவசாயத்தை ஒரு பெரிசா ஒரு மதிக்கப்படாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு,
காலகட்டத்துல அப்படின்றது அவர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த கொத்தை பருத்தியினுடைய நிலைதான் சம்சாரிகளுக்கு வந்திருக்கு. கொத்தை பருத்தியையும் விட கேவலமாய் சம்சாரியுடைய நிலை இருக்கு அப்படின்ற. கொத்தை பருத்தியாவது குறைஞ்ச விலை கொடுத்து வாங்குறதுக்கு விவசாயிகள் எங்கேயாவது வியாபாரிகள் இருப்பாங்க. ஆனால் இங்க விவசாயி நிலம் வச்சிருக்கு, விவசாயிகளுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு என்னது பொண்ணு கிடைக்கிறது அவ்வளவு மோசமா கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருச்சுன்றார். அதுல ஒரு ஊமை சொல்றாரு. ஏன்னா வந்தட்டி நாயக்கர் கலெக்டருக்கு மாப்பிள்ள பொண்ணு கேட்க வர்றப்ப அவருக்கு வந்து வெத்தலை பாகருக்கு போடுறதுக்காக கொடுக்குறாரு. அப்ப அவர், நான் வெத்தலை போடுற பழக்கம் எல்லாம் கிடையாது அப்படின்றப்ப அவருடைய பல்லு எப்படி இருக்கான் அப்படின்னா மங்களகரம் இல்லாத பற்களாக இருக்கான். ஏன்னா பல்லுல எல்லாம் என்ன வெத்தலை போட்டு கரை இல்லாதனால மங்களகரம் இல்லாத பற்களாக இருக்கிறார். அதனால அவர் இன்னொன்னு நிறைய வந்து ஒளி சொற்களை பயன்படுத்துறாரு. ஏன்னா கீராவனுடைய கரிசல் மொழியை ஒளி வந்து ஒளி சொற்களாக பயன்படுத்த, அந்த ஒளி சொற்களை நாம் தனியாக பிரித்து பார்த்தால் பொருள் காண முடியாது. அது வந்து பணுவலோடு அவர் பயன்படுத்திய வாக்கியங்களோடு இணைத்து பார்த்தால் தான் அதுக்குரிய பொருள் விளங்கும். அப்படிதான் அவர் வயசான காலத்துல டொக்கு டொக்குன்னு கம்ப தாட்டி ஊனிட்டே ஊர் ஊரா பொண்ணு பார்க்க போறாரு அப்படின்னு அவருடைய மனசு வந்து லபோ லபோ லபோன்னு அடிச்சுக்கிடுது. அப்ப லபோ லபோன்னு நம்மளுக்கு ஒண்ணு தெரியாது, ஆனா மனசு படும் பாட்டை சொல்றாரு. எவ்வளவு ஒரு தவிப்பு இருக்கும் அப்படின்னு தவியா தவிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி கூட்டு குடும்பம் உடைந்து பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, தான் உண்டு தன் குடும்பம் உண்டு, நான் வேலை பார்த்தேன்னா படுத்திருந்தேனா டிவி பார்த்தேனா இப்படியான ஒரு சுருங்கிய ஒரு மனநிலை வந்துருச்சு. ஒரு விவசாய குடும்பம்னா கூட மாட உதவிக்காக கரிசக்காடு போகணும், வேலை பார்க்கணும், அங்க போனா என்ன ஒரு நம்மளுடைய நிலைமை இருக்கும் அப்படின்றதை வெளியே வந்துட்டாங்க பெண்கள் அப்படின்றதை அவர் மிக துல்லியமாக பதிவு செஞ்சு நம் கண் முன்னாடி சம்சாரினுடைய நிலைப்பாட்டை ஒரு படமாக பிடித்து காட்டுகிறார். அதனால அந்த கொத்தை பருத்தி மொத்தத்துல கொத்தை பருத்தி வந்து கொத்தை பருத்தியினுடைய விட கேவலமாக இருக்கிறது சம்சாரிகளினுடைய நிலை என்பதை மிக தத்ரூபமாக படம் பிடித்து காட்டுகிறார் இந்த சிறுகதை. அதனால கீரானுடைய சிறுகதை ஒவ்வொன்றும் மூணு பக்கம் நாலு பக்கம் இருந்தாலும் கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கரிசல் கதையை அவலத்தை அவர் வந்து பதிவு செய்ய தவறவில்லை. அந்த பதிவின் ஊடாக அந்த கரிசல் மக்களுடைய மொழியையும் சேர்த்து பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக நம்மிடையே கொத்தை பருத்தி என்ற சிறுகதையை நம் கண்முன்னே அப்படியே வாசித்து காண்பித்ததை போல ஒரு சம்சாரியின் வாழ்க்கை பட்டுக்கோட்டையாரின் பாடல் நம் கண்முன்னே அப்படி விரிகிறது. உண்மைதான், ஒரு காலத்துல அப்பாவுக்கு தெரியாம சாக்குப்பையில இருந்து பருத்தி எடுத்துட்டு போய் கள்ளப்பருப்பு சர்க்கரையும் வாங்கிட்டு இருந்த காலம். ஆனா இப்ப அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லைங்கிறது ரொம்ப வருத்தம். ஏதோ ஒரு சமயம்தான் இப்ப இந்த விவசாயத்தை இப்படி தூக்கி போட்டு வச்சிருக்கு. எனக்கு பொண்ணு பார்க்கும் போதே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்க அப்பா ஹோட்டல் வச்சிருந்தாரு, அதனால ஹோட்டல்காரனாக வேணாம் வேணாம் நீங்க பாத்திரம் கொடுத்துருக்கீங்க எம்பிள்ளையே அப்படின்னு சொன்னானுங்க. அதே மாதிரி ஒரு காலத்துல விவசாயம் பாக்குற ஆட்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கிறது பொண்ணு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலா தான் இருக்கு இப்பயும். உண்மைதான், ஏன்னா லாபம் பாக்குற தொழிலாக அதை அரசாங்கம் மாற்றவில்லை, அதான் உண்மை. நல்லா சரியான ஒரு திருப்தியான வாழ்க்கையை விவசாயிகளுக்கு கொடுக்க முடியல. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்திருக்கணும், இவ்வளவு சுதந்திரமாகி இத்தனை ஆண்டு காலங்கள்ல ஒரு விவசாய பல்கலைக்கழகங்கள் வந்திருக்கணும், அது கட்டுப்பாட்டுல விவசாய நிலங்கள்லாம் போயிருக்கணும். விவசாயங்கள்ல வெளிநாடுகளை மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஷூ போட்டு செய்யற நிலைமை இங்க வந்திருக்கணும் இளைஞர்கள்லாம். ஆனா இல்ல, இப்ப விவசாயம் வந்து பார்த்த அந்த மனிதர்கள் வேற தொழில் பார்க்க மாட்டாங்க. இன்னமும் கிராமங்கள்ல இருக்கிற பெரியவர்களை போய் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அவங்க விவசாயத்துக்காக இயங்கி கொண்டு இருந்த அந்த மனித அந்த மனத்தை நம்ம அவங்க முகத்துல பார்க்கலாம். அப்படி ஒரு அழகான கதையை கொத்தை பருத்தி, உண்மைதான் கொத்தை பருத்தி விலை மலிவாக கிடைக்கும் போது அது ஒரு மலிவு பொருளோட குறியீடாக விவசாயியுடைய வாழ்க்கையும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் மாறியதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க உலகத் தமிழராட்சி நிறுவனத்தினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் நா. சுலோசனா.